தமிழ்நாட்டில் முதலீடு மேற்கொள்ள வருமாறு 9 முன்னணி வானூர்தி நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கிறார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், கொரோனா வைரஸ் பரவல் உலக பொருளாதார சூழலில் ஏற்படுத்தியிருக்கும் விளைவுகளால் சில நாடுகளில் உள்ள தொழில் நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை இந்தியாவிற்கு இடம்பெயர்த்திட முன்வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கான சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அண்மையில் 15,128 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலீட்டிற்கான 17 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களோடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் யுனைடெட் டெக்னாலஜி, ஜெனரல் எலக்ட்ரிக், போயிங், லாக்ஹீட் மார்டின், சப்ரான் ஆகிய வானூர்தி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரோல்ஸ் ராய்ஸ், ஏர்பஸ், லியோனார்டோ மற்றும் ஹனிவெல் ஆகிய நிறுவனங்களுக்கும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதில் இருக்கும் சாதகமான அம்சங்கள், சிறப்பான தொழில் சூழல் ஆகியவை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாகவும் தமிழக அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது.